சடன் ஹேர் லாஸ் இல்ல தின்னிங் ஆஃப் ஹேர் உங்களுக்கு இருக்கா? இந்த அஞ்சு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிறது பயங்கர முக்கியம். நம்பர் ஒன்னு, விட்டமின் பி செவன் இல்ல பயோட்டின் உங்களுக்கு டெபிஷியன்டா இருந்தா ஹேர் லாஸோட சேர்ந்து ஸ்கின் ரேஷஸும் நெயில்ஸ் ரொம்ப பிரிட்டில்லா தின்னா இருக்கும். பயோட்டின்ன்றது எக் யோக்ல மீட்லயும் ஹோல் கிரெயின்ஸ்லயும் இருக்கு. ரெண்டாவது, அயர்ன் டெபிஷியன்சி. டயர்ட்னஸ், ஸ்கின் ரொம்ப பேல் ஆறதோட சேர்ந்து உங்களுக்கு ஹேர் லாஸ் இருந்தா உங்களுக்கு அயர்ன் டெபிஷியன்சியால இருக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க அயர்ன் லெவல்ஸ் செக் பண்ணிட்டு அயர்ன் இன்க்ரீஸ் ஆகிற ஃபுட்ஸ், ரெட் மீட்ஸ், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் லைக் ஸ்பினாச் அண்ட் தால் வகைங்க நிறைய எடுங்க. மூணாவது, விட்டமின் சி உங்களுக்கு கம்மியா இருந்தா கொலாஜன் ப்ரொடக்ஷன் ஆகாததுனால உங்க ஹேர் தின்னாவலாம், அது லாஸும் ஆகலாம். ஆரஞ்சு, லெமன், எல்லா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லயும் விட்டமின் சி இருக்கு, அது உங்க டயட்ல ஆட் பண்ணுங்க. நாலாவது, விட்டமின் டி த்ரீ. எலும்புக்கு இது ரொம்ப முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா விட்டமின் டி த்ரீ லோவா இருந்துச்சுன்னா கெராட்டின் என்ற ஒரு ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகாம உங்க ஹேர் ஃபாலிக்கல்ஸ் தின்னாகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. விட்டமின் டி மில்க்லயும் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு, அது உங்களால சாப்பிட முடியலன்னா உங்க டாக்டர் கிட்ட விட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் வாங்கிக்கோங்க. அஞ்சாவது, ஜிங்க். ஜிங்க் கம்மியா இருந்தா நம்ம ஹேர் புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காது. ஃபிஷ், மீட், பீன்ஸ் அண்ட் நட்ஸ்ல இருக்கு. பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு ஹேர் லாஸ் வச்சு ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க.